श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरि वेदांताचार्य व्योमे सन्निधत्तां सदा कृति श्रीवासरंग वरकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षणे दीपयुगागमांतम् आचार्य भक्ति परिपूतम् अनर्गशीलम् गोपाल देशिकमुनिम् गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधिदरदश्चार्थेष विघ्नस्वराट् तेने ब्रह्म हृदय आदि कवये मुह्यन्ति यत् सूरयः तेजो वारिमृता मिथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् आपत्त्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किंबा परीरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोद्घलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुविभावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा श्रीमद्भागवतத்துல ஆறாவது ஸ்கந்தம் அஜாமிலனுடைய சரித்திரம் வருது. இந்த அஜாமிலனுடைய சரித்திரத்துல பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் அப்படினு பாகவதத்தை சொல்லும் பொழுது அதுல ஆறாவது ஸ்கந்தத்தை பகவானுடைய ஹிருதயம்னு சொல்லியிருக்கு. அந்த ஹிருதயம் என்ன சொல்றது என்று கேட்டா, யாரு நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அவன் என் ஹிருதயத்துல எப்பொழுதும் வாசம் பண்றான். யாரு நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அவனுடைய ஹிருதயத்துல நானும் வாசம் பண்றேன். அப்போ எங்களுடைய ஹிருதயம் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்கள் எங்களுடைய ஹிருதயமும் ரெண்டும் ஒன்னா இருக்கும். நானும் நாம சங்கீர்த்தனம் பண்றவனுடைய ஹிருதயமும் ஒன்னாக இருக்கும் என்று பகவான் சொல்றான். நரகத்தினுடைய வர்ணனைய நேற்றைக்கு சிரவணம் பண்ணினோம். நரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பரீட்சத்ராஜன் கேட்டு, பரிகாரங்கள்னால எனக்கு திருப்தி ஏற்படல, அந்த பரிகாரத்தினால ஒரு மனிதனுடைய புத்தி மாறவே போறதில்லை, மேலும் பரிகாரம் இருக்குங்கிறதுனாலேயே அவன் பலவிதமான பாவங்களை பண்ணிட்டுதான் இருப்பான். அப்ப அந்த பாவம் பண்ணக்கூடிய புத்திய போக்குவதற்கான வழி என்ன என்று பரீட்சித்ராஜன் கேட்டதும் அப்பதான் சுகர் சொல்றார், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பாபம் இல்லாம பாப புத்தியையும் அது போக்கிடும். பகவன் நாம சங்கீர்த்தனத்தினால என்ன ஆகும்னா, பாபம் பண்ணணுங்கிற புத்திய அது குறைச்சுட்டே வரும்.
அப்ப நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ண 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 என்ன ஆகும்னா, பாவம் பண்ணணும்னே தோணாம பண்ணிடுவானா பகவான் ஹிருதயத்துல உட்காந்து. அப்ப அந்த பரீட்சித்து கேட்டான், அப்ப பரிகாரத்தினால கூட திருந்தாதவன் பகவன் நாமத்தினால எங்கேயாவது கரையேறி இருக்கானா, அப்படி யாராவது இருக்காளான்னு கேட்கும்போதுதான் அஜாமிலனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். காஞ்சகுப்ஜே திஜ கஷ்டிதே தாசிபதி ரஜாமிலகா நாம்னா நஷ்ட சதாச்சாரகா தாஸ்யா சம்சர்க தூஷிதகா. காஞ்சகுப்ஜம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அஜாமிலன்னு ஒருத்தன், அவன் வேத அத்தியனம் பண்ணினவன், ஒரு பிராமணன், வேத அத்தியனம் முழுசா பண்ணியிருக்கான். குரு அக்னி அதிதி விருத்தானாம் சுஸ்ரூஷுர் நிரகங்கிருதா சர்வபூத சுகிருத் சாதுகு மிதவாக் அனசூயகான். அதாவது குரு சேவைய நன்னா செய்யறான், அதிதி யாராவது வந்தா அவளையும் நன்னா கவனிப்பானான், பெரியோர்களையும் நன்னா பார்த்துப்பானான், எல்லாருக்கும் சேவை பண்ணுவான், அதிகமா பேச மாட்டான். அவன்கிட்ட இருந்து வார்த்தைய புடுங்கணுமா அவ்வளவு கஷ்டமா, மௌன விரதம் இருப்பானான். சர்வபூத சுகிருத் சாதுகுன்னு எல்லா இடத்துலயும் அவன் பகவத் சிந்தனையில இருப்பான், சாந்தமா இருப்பான். இப்படி இருக்கிறவன் கடைசியில அவனை பத்தி என்ன சொல்றார், தாசிக்கு அடிமையா போனவனா ஆயிட்டான். அவ்வளவு சம்ஸ்காரத்தோட இருந்தவனுக்கு ஒரு தாசியின் இடத்துல எப்படி புத்தி போச்சு அப்படின்னா, அதுக்கு சொல்றார் பிரகிருத்தியினுடைய வைச்சித்திரியம். இந்த பிரகிருத்திங்கிற இந்த உலகம் இருக்கே ரொம்ப மோசமானது, நல்ல அனுஷ்டானத்துல இருக்கிறவர்களை கூட தவற விட்டுடும். அப்போ இவன் ஒரு சமயம் காட்டுக்கு சமித்து பெருசிண்டு போன இடத்துல அங்க மரவழியில கல்லு குடிக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டான், ஒரு ஸ்திரிய. அவளை பார்த்ததும் இவனுக்கு அவள் இடத்துல மனசு பறி கொடுத்துட்டான். அப்ப அந்த சமயம் அவளை அவளிடத்திலேயே இருந்து அவளையே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் அவள் மேல உள்ள மோகத்தினால. அப்போ இவனுக்கு ஒரு மனைவி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, இவன் பண்ற இந்த அசத்காரியத்தை அவன் பார்த்தா, அப்பா அவ பார்த்து அப்பா அம்மா சொன்னா நீ பண்ணது ரொம்ப தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுறான்னா இவன் அப்பா அம்மாவே அடிச்சு துரத்திட்டான் ஆத்த விட்டு. மனைவி பார்த்தா இப்படி ஒரு கெட்ட நடத்த உடைய கணவன் இனிமேல் நம்ம எப்படி இவனோட வாழ முடியும், நாம நம்முடைய பிறந்தகத்துக்கு போயிடலான்னு அவள் தன்னுடைய அம்மா அப்பாவத்துக்கு போயிட்டா. இவன் தன் அந்த வேஷியோட குடும்பம் நடத்துறான், ஊரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரச புரசலா பேச ஆரம்பிச்சுட்டான் இவனுடைய கெட்ட நடவடிக்கைய. இவன் அதை பத்திலாம் கண்டுக்கவே இல்லை, தான் வந்து உயர்ந்த பகவத் விஷயத்துல இருந்தோமே இப்படி ஆயிட்டோமே எல்லாம் அவனுக்கு தோணல. அதனால அந்த வேஷியோடையே குடும்பத்தை நடத்திண்டு 10 குழந்தைய பெற்றெடுத்தானான். அந்த 10 குழந்தைய பெற்றெடுத்தான், அதுல 10வது குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். எதனால நாராயணான்னு பேர் வச்சான் என்று கேட்டா, நாராயணன் மேல உள்ள பக்தினால. அப்படி இல்ல, நாராயணன்கிற ஒரு நாமம் அப்போ கொஞ்சம் நல்ல சிறப்பா தனித்துவமா இருந்துதான், நிறைய பேருக்கு அந்த பேர் வச்சு அவாவா அந்த பேர் வச்சதுனாலேயே உயர்ந்த நிலையில இருந்தாலும். அதுபோல தம் பையனுக்கும் நாராயணான்னு பேர் வச்சா அவனும் உயர்ந்த இடத்துக்கு வந்துருவான் அப்படின்னு நினைச்சு இவன் நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு வரான். இருந்தாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் வேணுமே. அப்ப அந்த வேஷி என்ன பண்ணா, நீ இங்க போய் சம்பாதிச்சுட்டு வரணும், இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்துறதுன்னா. இவன் இருக்கிற நிலைக்கு இவன் இப்ப வேத கிளாஸ் எடுத்தாலோ பாராயணம் பண்ணாலோ வைதிகம் போனாலோ யாரும் சேர்த்துக்க மாட்டான். அப்ப இவனுக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்காததுனால
வழியில வரக்கூடியவர்களை வழிப்பறி கொள்ளையெல்லாம் ஆரம்பிச்சான். கொஞ்சம் மிரட்டினான், சின்ன சின்ன மிருகங்களை அடிச்சான், அப்புறம் பெரிய மிருகங்களை அடிச்சான், போற வரவர்களெல்லாம் துன்புறுத்தினான், அப்புறம் மிருகங்களை கொலை பண்ணினவன் இப்ப மனிதர்களை கொலை பண்ண ஆரம்பிச்சான். அவ கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் பணத்தெல்லாம் புடுங்கணும்ட்டு இப்படியே ஒன்னு ரெண்டு மூணுன்னு கொலைகள், நூறு கொலை அடிச்சு, நூறு கொலை, நூறு கொள்ளை, இப்படி ஒரு அகிருத்திய சதம், இவ்வளவு கெட்ட காரியம் ஒரு நூறு பண்றாங்க. ஆனா இவ்வளவு செஞ்சும் இந்த அஜாமிலனுக்கு புத்தி வரல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 88 வயசு வந்துட்டான் அஜாமிலன். 88 வயசு வந்தும் அஜாமிலன் திருந்தாததுனால இவனுக்கு உடம்பு முடியாத நிலை, கை கால்கள்லாம் இழுத்துண்டு போயிடுச்சு அஜாமிலனுக்கு. நாம என்னென்ன பாபம் பண்றோமோ அந்த பாபத்துக்கு கட்டாயம் நமக்கு தண்டனை கிடைச்சிதான் ஆகும். எதுல இருந்தும் நாம தப்பிக்க முடியாது. நேற்றுக்கே சொன்னோம், ஒரு மனிதன் பண்ணக்கூடிய பாப செயல்களுக்கு 16 தேவதைகள் அவ தினமும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கா. எங்க போனாலும் நமக்கு பூமி இருக்கு, ஆகாசம் இருக்கு, நீர் நிலம் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கு. நாம வெளிச்சத்துல தப்பு பண்ணினா யாருக்கா தெரிஞ்சிடும், அதனால நம்ம இருட்டுல போய் ஒருத்தரை ஏமாத்தி கை காலெல்லாம் உடைச்சிடலாம், அவ கழுத்தை நெரிச்சிடலாம், அவளை கொன்னுடலாம், அவ சொத்தெல்லாம் புடுங்கிடலாம் அப்படின்னு நாம இருட்டுல போய் நினைச்சு ஒரு காரியம் பண்ணா இருட்டுக்கு விபாவரின்னு பேர். அந்த விபாவரிங்கிற தேவதை நம்மளை பத்தி யமதர்மன்ட்ட சொல்லிடும். யமதர்மனுக்கே சுயமே தெரியும்னு சொல்ல போறாரு இப்போ இந்த கதையில. ஒவ்வொருத்தன் பண்ற தப்ப யமதர்மனே பார்த்துட்டு இருப்பார். சித்திரகுப்தன் ஒருத்தன் இருக்கானே, அந்த சித்திரகுப்தன்னா என்ன, நம்முடைய மனசுதான் சித்திரகுப்தன். ஏன்னா நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ, ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சித்திரம் வரைஞ்சிட்டே இருக்கும். அப்போ இவாளை போய் பாரு, அவளை போய் பாரு, இவாள்கிட்ட பேசு, அவள்கிட்ட பேசி, இதை பண்ணு அதை பண்ணுங்கிற சொல்றதெல்லாம் அது வரைஞ்சு வரைஞ்சு எடுத்து கொடுக்கும் நமக்கு, க்ஷணத்துல வரைஞ்சிடும் எல்லாத்தையும். அதனால இந்த மாதிரி அசாமில நிறைய பாபம் பண்ணிருக்கிறதுனால அப்பா அம்மாவை அடிச்சு துரத்துட்டான், சூதாடினான், மதுபானம் பண்றான், தாலி கட்டிய மனைவியை கைவிட்டுட்டான், இவனே கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறான். இப்ப 88 வயசாகி கை காலெல்லாம் பரலிக் அட்டாக் மாதிரி வந்து இழுத்துண்டுடுச்சு, படுத்த படுக்கையே ஆயிட்டான். இந்த படுத்த படுக்கையானது என்ன ஆயிடுது, இவனை யம தூதுவர்கள் அழைச்சிண்டு போறதுக்காக வர. எப்போதுமே ரெண்டு பேர் தான் வருவாளாம் யம தூதுவர்கள், ஒருத்தன் செத்து போயிட்டா அழைச்சின் போறதுக்கு. இவன் கொஞ்சம் அதிகமான நிறைய ஸ்பெஷல் பாபங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஆளு எக்ஸ்ட்ராவா வரான். ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, தலையில தட்டி தூக்கின்னு போறது. மூணு பேர் வந்திருக்கா, மூணு பேரும் இவன் மேல அப்படி ஒரு பாச கயிறை போட்டு இப்படி பிடிச்சு இழுக்கிறா. இவனுக்கு யம தூதுவர்கள் கண்ணில் தெரியறா, தன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கான்னு தெரியறது, தான் யமலோகம் போக போறோன்னு தெரிஞ்சிருது, தான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறோன்னு தெரியறது. அப்படி தெரிஞ்சும் இவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தும் 10வது பையனை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை வருதான். அதனால அந்த பையனை இங்கேந்தே கூப்பிடுறான். அவன் பக்கத்தாத்து மொட்டை மாடியில விளையாடிட்டு இருக்கான், இவன் இங்கேந்து கூப்பிடுறான், நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறான். உடனே அந்த பையன் ஓடி வரான், ஓடி வரக்கூடாது அப்பா கூப்பிடுறான்னு. பக்கத்துல விளையாடுற பையன் சொல்றான், டேய் உங்க அப்பா கதர்றாரு, ஏ இப்படிதான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கதறிண்டே இருக்காரு, போவே மாட்டேங்கிறான் இந்த மனுஷன், இன்னைக்கு போயிடுவார் நாளைக்கு போயிடுவார், நானும் எப்படி சொத்தை வாங்கலான்னு பாக்குறேன், இவர் இந்த மனுஷன் போக மாட்டேங்கிறான், பேசாம தலகாணியை வச்சு இவர் கதையை முடிச்சுடலான்னு பாக்குறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு இந்த அப்பான்ற ஒரு எண்ணம் இல்லை, பாசம் வரல,
ஆனா இவரோ நாராயணா நாராயணான்னு பையனை கூப்பிட்டு இருக்கான். பையனை கூப்பிடுறான்னு கதை கேட்கிற நமக்கே தெரியும்ல, நாராயணனுக்கு தெரியாத, பெருமாளுக்கு தெரியாத. ஆனா பெருமாள் என்ன பண்ணார், யோக நித்திரையில படுத்துட்டு இருந்தவர் பட்டினி எழுந்து தன்னுடைய தூதுவர்களை பார்த்து உடனே போ, ஒரு ஜீவன் கதர்றான் அவனை காப்பாற்று. இவரை கூப்பிடவே இல்லையே, இவரை கூப்பிடவே இல்லையே. அப்புறம் எப்படி இவர் தன்னை கூப்பிட்டுதா பண்ணிட்டார்னா, அதுக்குதான் அந்திமஸ்மரணம்னு பேரும். அந்திமஸ்மரணம்னா உயிர் போற நேரம். இந்த உயிர் போற நேரத்துல பகவானுடைய நாமத்தை சொன்னதுனால பகவான் அவன் தன்னை கூப்பிடாம கூப்பிடலேங்கிறது இருந்தாலும் அது உயிர் போற நேரமா இருக்கிறதுனால தன்னை கூப்பிட்டுண்டதா நினைச்சுண்டு நாலு பேரை அனுப்பிட்டார் காப்பாத்த. உடனே விஷ்ணு தூதுவர்கள் நாலு பேர் யம தூதுவர்களுக்கு முன்னாடி தோன்றி யம தூதுவர்களை பார்த்து நிறுத்து அப்படின்னா, உடனே யம தூதுவர்கள் அந்த கயிறை போட்டு கை காலாம் நடுங்கிறது. விஷ்ணு தூதுவர்களை பார்த்தா இப்படி பாக்கறா, யம தூதுவர்களை பார்த்து விஷ்ணு தூதுவர்கள் கேட்டா, கே யூயம் பிரதிஷேத்தாரஹா தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்யவா குத ஆயாதாஹ கஸ்மாதஸ்ய நிஷேதத. இவனை எங்க அழைச்சிட்டு போகிறீர்கள், உங்களுக்கு இவன் அழைச்சிட்டு போறதுக்கு என்ன உரிமை இருக்கு, இவன் என்ன தப்பு பண்ணா, எங்க அழைச்சிட்டு போற சொல்லு, நீங்கள்லாம் யாரு? உடனே யம தூதுவர்கள் கேட்டா, நீங்க யாரு? கிம் தேவா உபதேவாவா யூயம் கிம் சித்த சத்தமாக, நீங்கள்லாம் தேவர்களா இல்ல நீங்கள்லாம் உபதேவர்களா, தேவர்கள் மாதிரி இருக்கிறவாளா, கூட இருக்கிற தேவர்களா? உங்களை பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கே, உங்களுடைய இந்த அழகை பார்த்தா இவ்வளவு இளமையா இருக்கிறீர்களே, பார்ப்பதற்கு இவ்வளவு அழகு. சர்வேச்ச நூத்ன வயசா சர்வே சாரு சதுர்புஜாக, நாலு திருக்கரங்கள் இருக்கு உங்களுக்கெல்லாம், அழகா இருக்கு. தலைவாரி நன்னா நெத்தி இட்டுண்டு நாலு திருக்கரத்தோட சங்கு சக்கரம் கதையோட இப்படி எல்லாம் பார்த்து உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருக்கு, எங்களை நாங்களே கண்ணாடியில பாத்துக்க முடியாது, அவ்வளவு பயம் வரும் எங்களுக்கே. எங்களெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரும் கூப்பிடவே மாட்டா இப்படி இருக்கிறதுனால, எங்களை கூப்பிடுற ஒரே ஃபங்க்ஷன் மரணத்துக்கு தான், நாங்க அங்கதான் போவோம் டெய்லி. ஆனா நீங்கெல்லாம் என்ன, நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவீர்கள் போல இருக்க, இவ்வளவு அழகா இருக்கிறீர்களே. அதே உங்களுடைய சுவாமி எப்படி அழகா இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்க சுவாமி ஒன்னும் அப்படி அழகா இருக்க மாட்டார், எங்க எஜமானன் எப்படியோ அப்படித்தானே நாங்க இருக்க முடியும், எங்க எஜமானனே பயமுறுத்துவார் எல்லாரையும். அவர் அந்த கண் அப்படி திருப்பினார்னா போறோம் உலக அந்த இடமே போறோம், நெருப்பு பத்தின்றும் அப்படி இருப்பார் அவர். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். சரி, எங்களை யாருன்னு கேட்டீர்களே, நாங்க சொல்றோம், நாங்கெல்லாம் யம தர்மராஜனுடைய தூதுவர்கள், நாங்கெல்லாம் அனாவசியமா ஒரு இடத்துக்கெல்லாம் வரமாட்டோம், யமம் பாவம் பண்ணானோ அவனை அழைச்சிட்டு போய் நாங்க யமலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு தண்டனையை கொடுப்போம். இவன் அஜாமிலன் அப்படின்னு பேரு, தாலி கட்டிய மனைவியை கைவிட்டுட்டான், அப்பா அம்மாவை அடிச்சு துரத்திட்டான், கொலை பண்ணினான், கொள்ளையடிச்சான், வேஷ்யா சங்கமம் வச்சுட்டான், மதுபானம் பண்ணினான், சூதாடினான், எல்லா கெட்ட காரியமும் பண்ணிட்டான் இவன். அதனால இவன் அழைச்சிட்டு போய் தண்டனை கொடுத்தாத்தான் நரகத்துல இவன் திருந்துவான், கொஞ்சமா இவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும். இப்படி சொன்னதும் உடனே விஷ்ணு தூதுவர்கள் சொன்னான், இவனை தண்டிக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் பிரமாணம் எதுன்னு கேட்டான். அவன் சொன்னா, வேத பிரணிஹிதோ தர்மஹர்மஸ்திபரிய வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஸ்ரும. வேதம் தான் எல்லாத்துக்குமே பிரமாணம், நம்முடைய சனாதன தர்மத்துல வேதத்துக்கு தான் எல்லாம் பிரமாணமா இருக்கு.
வேதத்துல இன்னது செய் இன்னது செய்யாத என்று சொல்லியிருக்கு. வேதத்துல எதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் தர்மம். வேதத்துல செய்யன்னு சொல்லல அப்படின்னா அதெல்லாம் அதர்மம். செய்யாதன்னு சொல்ல வேண்டாம், செய்யன்னு சொல்லல. ஒருத்தனை இந்த காரியம் பண்ணு அப்படின்னா பண்ணணும், பண்ணல பண்ண பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னா பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்தது கொஸ்டின் வேண்டாங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்போ இங்க வேதம் வேதத்துல சொல்லியிருக்கிறது தான் தர்மம். வேதத்துல தர்மம் எப்படி எனக்கு நேரா தெரியுமா, என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? அப்ப வேதத்தை கொண்டு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவரவர்களுக்கு ஒரு ஒரு தர்மத்தை அவரவர்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ரோஜா பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கே, அந்த பூல ஒரு முள்ளு இருக்கும் பறிக்கும் பொழுது, அந்த முள்ளுலாம் தர்மம். அந்த ரோஜா பூல அந்த ரோஜாவுடைய வர்ணம், அந்த ரோஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசனை, அந்த வர்ணம் இருக்கே வர்ணம்னா கலர், அதனுடைய வாசனை இருக்கே, இதெல்லாம் தர்மம். ரோஜானா இந்த வர்ணத்துல வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா, சிவப்பு ரோஜா என்றெல்லாம் இருக்கே, அந்த சிவப்பா இருக்கிற ரோஜா சிவப்பா இருக்கிறதுக்கு தான் தர்மம்னு பேரு. வெள்ளையா வந்து பிறக்கிற அந்த வெள்ளைக்கு தான் தர்மம்னு பேரு. அதுபோல மனிதனுக்கு ஒரு தர்மம், மிருகங்களுக்கு ஒரு தர்மம், இப்படி தர்மம் நிறைய இருக்கு. அப்ப இந்த தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொல்றது வேதம். அப்ப பிராமணனுக்கு ஒரு தர்மம், க்ஷத்ரியனுக்கு ஒரு தர்மம், கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம், பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம் என்று, சன்னியாசிகளுக்கு இது தர்மம் என்றெல்லாம் சொல்லியிருக்கு வேதத்துல. அதாவது அவரவர்களுடைய தர்மத்தை அவரவர்கள் கடைபிடிச்சாலே மீதி எல்லாம் தானே சரியா நடக்கும். நம்ம தர்மத்தை நாம கைவிட்டுட்டு பிறரை போய் பத்தியாம தப்பு பண்றான் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதனால இந்த அஜாமீரன் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், இவனை கொண்டு போய் நரகத்துல இவனுக்கு கசையடி கொடுத்து சூடு வச்சு கையெல்லாம் வெட்டி அதை என்ன குப்பரையில போட்டு பொறிச்சு எடுத்தா தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதி வரும், அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான். உடனே விஷ்ணு தூதுவர்கள் சொன்னா, அஜாமிலன் மகாபாபி அப்படிங்கிறது சத்தியம், பாபிகளை தண்டிக்க கூடிய இடம் யமலோகம் அப்படிங்கிறது சத்தியம், அந்த யமலோகத்துக்கு நீங்கள் தான் அவனை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது சத்தியம். இவன் வந்து 100 கொலை பண்ணினான், கொள்ளையடிச்சான், வேசியா சங்கமம் வச்சுட்டான், அப்பா அம்மாவை அடிச்சு துரத்தினான், தாலி கட்டிய மனைவியை கைவிட்டான், எல்லாம் சத்தியம்தான். ஆனா இவ்வளவு சத்தியத்துக்கு மேல இந்த அஜாமிலனை பகவான் காப்பாத்தனுங்கிற சத்தியம் நிக்கிறது. உடனே விஷ்ணு தூதுவர்கள் இப்படி சொன்னதும் யம தூதுவர்கள் கேட்டா, பகவான் இவனை காப்பாத்தணுங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இந்த ஜீவனை பகவான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறார், எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ யம தூதுவர்களை பார்த்து விஷ்ணு தூதுவர்கள் என்ன சொல்லணும்? நாங்க வந்திருக்கோமே, பகவான் அனுப்பித்தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவன் அப்படி சொல்லல, என்ன சொன்னா, இவன் நாக்குல நாராயணா வந்துதே, யதஸ்தத் விஷயா மதிஹி. அதாவது அஜாமிலனுடைய கடைசி மூச்சு விட போற நேரத்துல அஜாமிலன் நாக்குல நாராயணா வந்தது, உடனே பகவான் 4 பேர் அனுப்பினான் காப்பாத்தினான், அப்படிதானே கதை? ஆனா இங்க வியாக்கியானம் அப்படி பண்ணல. இங்க என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, யதஸ்தத் விஷயாமதிங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் என்ன பண்ணியிருக்கா, அஜாமிலனுடைய அந்திமஸ்மரணம் உயிர் போற நேரத்துல அஜாமிலனுடைய நினைப்பு நாராயணனுக்கு வந்துதான், அதனால இவன் நாக்குல நாராயணா வந்ததுன்னா இதுதான் வியாக்கியானம். இவன் நாராயணா சொல்லி பெருமாள் வரல, பெருமாள் இவனை நினைச்சதால இவன் நாக்குல நாராயணா வந்துதான். அப்போ கடைசி மூச்சிலையும் நம்ம சாமர்த்தியம் இல்ல, பெருமாள் தான் நம்மள நினைக்கணும். அதனாலதான் ஒரு ஆழ்வார் என்ன சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன், கடைசி நேரத்துல வந்து
ஒருத்தன் சொன்னா நாம நாம சொன்னா தானே கரையேற முடியும். அதுவும் அந்திம ஸ்மரணத்தை சொல்லணும். அந்திம ஸ்மரணம் தானேனும் ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்திம அந்திம ஸ்மரணம் தானே அப்படின்னா எப்போ அந்திம ஸ்மரணம் தெரியுமா நமக்கு? நான் வந்து இன்னும் ஒரு 550 வருஷம், 7 மாசம், 10 நாள், ஒரு 12 மணி நேரம், 40 நிமிஷம், 30 செகண்ட் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? 7 மாசம் அப்படின்னும் போதே உயிர் போயிடும். நடந்துட்டே இருக்கும்போது கல்லு தடிக்கி உயிர் போயிடலாம், இல்ல இந்த ஆகாசத்திலேருந்து மின்னல் தாக்கி கூட உயிர் போகலாம், இல்ல எதிர்க்க வண்டி நம்மள ஒரு இடி இடிச்சு மோதி அதுல உயிர் போகலாம், இல்ல கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டாக்டர்கிட்ட காமிக்க போய் அந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு செக் பண்ணணும்னு சொல்லி உடம்பு பூரா செக் பண்ணி உங்களுக்கு கேன்சர் அப்படின்னா கேட்டதுமே உயிர் போகும். கேன்சர்ல உயிர் போகாது, கேன்சர்னு கேட்டாலே உயிர் போயிடும். அப்போ வியாதி வந்து உயிர் போகலாம், இல்ல நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கலாம், காத்தால எழுந்து போனான்றது நிச்சயம் இல்லை. பெருமாள் ஏன் தூக்கத்தை கொடுக்கறார் தெரியுமா? காத்தால நீ இருப்பியோ இருக்க மாட்டியோ அப்படிங்கறத உனக்கு உணர்த்துவதற்காக. எல்லாரும் காத்தால இருப்பா இருப்பா நினைச்சுதான் ராத்திரி தூங்குற. அது மட்டும் காத்தால எல்லாம் உனக்கு உயிர் போயிடும்ன்ற ஒரு விஷயம், நீ தூங்கினா நாளைக்கு உயிர் போயிடும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுட்டு யாரும் தூங்கவே மாட்டான். ஏன்னா தூங்கினா தானே உயிர் போகும் அப்படின்னு நினைச்சுட்டு உயிரோ முடிச்சுட்டே உயிர் போயிடும். அதனால உயிர் எப்படி போகும்னு தெரியாது. அதனால அந்திம ஸ்மரணம் தானே அப்படின்னு சாமர்த்தியமா எல்லாம் பண்ணிடலாம்னு நினைச்சு கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு சாமர்த்தியசாலியே கிடையாது யம தர்மன் இடத்துல. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், இவனுடைய விஷயமான எண்ணம் எம்பெருமானுக்கு வந்ததுனால இவன் நாக்குல நாராயணா வந்தது, அதனாலதான் நாங்க வந்தோம் பெருமாள் அனுப்பி. எப்ப இவன் நாக்குல நாராயணா வந்துடுத்தோ இவன் நிஷ்பாபன், பாபமே கிடையாது இவன்கிட்ட. உடனே இவன் பரம பாகவதோத்தமன்னு வேற சொன்னான். உடனே விஷ்ணு தூதுவர்களை பார்த்து யம தூதுவர்கள் கேட்டா எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், ஜென்மா ஜென்மாவா பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு நாராயணன் சொல்லிட்டான் எல்லாம் சரியா பெற்றுங்கிறல, இதுல ஒண்ணு எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா. அப்படியா? விஷ்ணு தூதுவர்கள் அதுக்கு ஒரு 2-3 கதை சொன்னான். உங்க ஊர்லயே யம பட்டணத்திலேயே நடந்த கதையை நான் சொல்லட்டுமா? உங்களுக்கே தெரியாது என்ன கதைன்னா, நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. உத்கலன்னு ஒரு பிராமணன், அவன் நிறைய பாவம் பண்ணா மகா கஞ்சனா வேற, எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டானா, ஏன்னா 2 பேருக்கு காக்காவுக்கு போயிடுமா. அப்படி ஒரு கஞ்சன் அவன் பண்ண பாவத்தை சித்திரகுப்தன் கணக்கை எழுதி 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 சித்திரகுப்தனுக்கே கை வலிக்குது. சித்திரகுப்தன் பார்த்தான் யம தர்மனை பார்த்து இந்த பயல தூக்கின்னு வந்துட்டுமான்னு. உடனே யம தர்மன் போய் அழிச்சுமா போ பாத்துக்கலாம், இங்கேந்து போய் அவனை அழிச்சுன்னு வந்ததும் யம தர்மன் விசாரிக்கக்கூடிய கூண்டு, அந்த கூண்டில் இவனை நிக்க வச்சுட்டா இந்த உத்கலனை. உத்கலன் இப்படி சுத்தி முத்தி பார்த்து யம தர்மனை பார்த்து சௌக்கியமா அப்படின்னா, யம தர்மன் பார்த்தான் யமலோகத்துல வந்து என்னையே சௌக்கியமா கேட்கிறிய பயில, சித்திரகுப்தா இவனுக்கு என்ன தண்டனை? இவன் கேட்டான், எனக்கு எதுக்கு தண்டனை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா. சித்திரகுப்தன் சொன்னா, நீ என்ன தப்பு பண்ணல, ஏன்னா எல்லா தப்பும் பண்ணியிருக்க. அப்படியா? அப்படின்னா என் கணக்கு நோட்டை எடுத்து நான் பார்க்கலாம் அப்படின்னா. யம தர்மனுக்கு பகீர்னாச்சு, என்ன யமலோகத்துல வந்து கணக்கு கேட்ட முதல் பயலே வந்தான். சித்திரகுப்தா போய் இவன் கணக்கு நோட்டை எடுத்துன்னு வா. பிரபோ இவன் கணக்கு நோட்டு ஒன்றும் அவ்வளோ சிரமம்லாம் இல்லை, ஏன் இவனுடைய பாப கணக்கை வைக்கிறதுக்குனே 10க்கு 10 ரூம் போன வாரம் தான் கட்டினோம். அதுல போய் கண்ணை மூடி ஒரு நோட்டு எடுத்தாலே இவன் புக்கு தான் வரும், அவ்வளோ எழுதி அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். சரி போய் எடுத்துன்னு வா
அங்கேருந்து போய் ஒரு நோட் அப்படியே எடுத்துன்னு வந்தா அதுல இவன் பேர் போட்டிருக்கு, உத்கலன், தோற்றம் இந்த தேதி, மறைவு இந்த தேதி. அடுத்த பேஜை திருப்பினா எந்தெந்த தேதியில என்னென்ன பாவம் பண்ணிருக்கான்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கணும். இப்படி திறந்தா அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் இப்படி தள்ளி தள்ளி பார்த்தா எல்லாம் ஒயிட் பேப்பராகவே இருக்கு, எங்கேயுமே எதுவுமே எழுதல. யமதர்மன் பார்த்தார், என்னப்பா என்னத்தையோ எழுதின எழுதின எழுதினேன்னு சொன்ன, கை வலிக்கிறதுன்னு சொன்ன, என்ன வெள்ள வெள்ளத்தாளா இருக்க, என்னாச்சே பிரபோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உடனே யமதர்மன் சொன்னார், அவன் பண்ண பாவம் சத்தியம், நீ எழுதினதும் சத்தியம், ஆனா எங்க போச்சு இல்லான்னா, அவன் இந்த ஒரு இவன் லாட்ரி டிக்கெட் வாங்குவான் அப்பப்போ. அப்போ ஒரு தடவை லாட்ரி டிக்கெட்ல இவனுக்கு 1 கோடி ரூபாய் பணம் விழுந்துருச்சு. அந்த 1 கோடி ரூபாய் விழுந்த அந்த ஒரு ஆனந்தத்துல அதை வாங்கிட்டு வரும் பொழுது எதிர்க்க ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா சாமி பிச்சை போடுங்க. இவன் என்ன பண்ணா, 1 கோடி ரூபாய் பணம் வச்சுட்டு இருக்கேன், உனக்கு ஒரு 5 பைசா போட மாட்டேனா, இரு போடுறேன், ஆனா நேத்திக்கு வச்சிருந்த பைசால இருந்து போடுறேன், இன்னி பைசால 1 பைசா உனக்கு தரமாட்டேன் என்று நேத்திக்கு வச்சிருந்தான பாக்கெட்ல அந்த 5 ரூபாவை எடுத்து இவனுக்கு அப்படி போடும் பொழுது என்ன சொல்லி போட்டான்னா, கிருஷ்ணார்பணம் அப்படின்னா. இந்த கிருஷ்ணாங்கிற நாமத்தை யமதர்மன் யமலோகத்துல சொல்லிட்டு இருக்கும் பொழுது நரகில் நின்றார்கள் கேட்க, நரகத்துல இருக்கிறவாள்லாம் கிருஷ்ணான்ற நாமத்தை கேட்டதும் அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுத்து, நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அடுத்த நிமிஷம் நரகமே ஸ்வர்க்கமா மாறிடுதான். சொர்க்கம்னா தேவேந்திரன் இருப்பார், அது இல்ல. அப்ப எது சொர்க்கம்னா, வியாக்கியானம் பண்ணிருக்கா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, சொர்க்கம்னா இந்த இடத்துல வைகுண்டம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அத்தனை பேரும் கூண்டோட வைகுண்டத்துக்கு போயிட்டாலாம். இந்த கதை உனக்கு தெரியுமா, பகவானுடைய நாமத்துடைய மகிமை. இன்னொன்னு சொல்றேன் கேளுன்னா, என்னதுன்னா, ஒரு பெரிய கத்திர பந்துவும் பராங்கதி கண்டு கொண்டானே க்ஷத்ரபந்து, அதாவது ராஜாவா இருந்து அந்த ராஜாவா இருக்கக்கூடியவன் க்ஷத்ரிய தர்மத்துல இல்லாம, இந்த க்ஷத்ரிய தர்மத்தில இருந்து அதர்மம் பண்ணினதுனால அவனை நாட்டை விட்டு கடத்திட்டா, நீ போய் இந்த நாட்டுல இருக்காத காட்டுக்கு போன துரத்தி அனுப்பிச்சிட்டா மக்கள்லாம். காட்டுக்கு வந்த இவன் அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு முனிவரை கண்டான். அந்த முனிவரை பார்த்து தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி தான் பண்ண பாவத்தெல்லாம் ஒத்துண்டான். அவருக்கு சரி, இவன் மேல பரிதாபம் வந்து, இந்த காட்டுல நீ என்ன வேலை பண்றன்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் வந்து மாடு மேய்க்கிறேன் இங்க. மாடு மேய்க்கிறேன்னா மாடுக்கு புண்ணாக்கு போடுறது, மாடை பராமரிக்கிறது, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலைக்கு ஆள் வச்சிருக்கியான்னு. ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? கோவிந்தான்னு கூப்பிடுறேன். சரி போரும் போன்ட்டேன். இதுதான் பரிகாரம். என்ன சுவாமி பரிகாரம் கேட்டா கோவிந்தானு கிண்டல் பண்றீரே அப்படின்னா, இல்லப்பா அதான் உனக்கு பரிகாரம், நீ சொல்லிட்டே இரு, கோவிந்தா எப்போது சொல்லு போறுனர். உடனே நேரா தன்னுடைய மாட்டு கொட்டாய்க்கு வந்தான். கோவிந்தா மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டியா? கோவிந்தா மாடெல்லாம் வந்து மேயத்துக்கு அழிச்சுட்டு போனியா? கோவிந்தா மாட்டுக்கு புண்ணாக்கு கொடுத்தியா? கோவிந்தா மாட்டுக்கிட்டேந்து பால் கறந்தியா? கோவிந்தா மாட்டுக்கிட்ட சாணி அள்ளினியா? கோவிந்தா அப்படின்னு மூச்சை விட்டான். கோவிந்தான்னு சொல்லி உயிர் போயிட்டான். உடனே கோவிந்தனுடைய திருவடி அடைஞ்சிட்டான். இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பகவன் நாமத்துக்கு மகிமை இருக்குப்பா. சரி இன்னொன்னு சொல்றேன் கேளு, இன்னொரு உதாரணம் சொன்னான். என்னன்னா, ஒரு கணவன் மனைவி, மனைவிக்கு என்னன்னா, கணவனை பார்த்து நித்தியம் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வா கடைக்கு போய் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவா. இதுல இந்த மனைவிக்கு டெய்லி கொத்தவரங்காய் காய் சமைச்சு சாப்பிடலன்னா தூக்கமே வராதான்.
அதனால கணவனை பார்த்து சொல்றேன், நீ எதை மறக்கறியோ இல்லையோ கொத்த வரங்காய மறந்த ஆத்து உள்ளே விடமாட்டேன், உன்னை வீட்டுக்குள்ள விடமாட்டேன்ட்டான். உடனே நாம் எதை மறக்காதுன்னு சொல்றோமோ அதானே மறந்து போகும். இவர் என்ன பண்ணார், பேக் எடுத்துட்டார், நடந்து வந்தார், வர வழியெல்லாம் கொத்த வரங்கா கொத்த வரங்கா கொத்த வரங்கா கொத்த வரங்கான்னு சொல்லிண்டே வர ஊரெல்லாம் பார்க்கறது. என்ன கொத்த வரங்கா வியாபாரம் பண்ற மாதிரி கத்துறது. அதுல என்ன இருக்கு, அந்த கரிகா பேர்ல கொத்தவ ரங்கா அப்படின்னு ரங்கநாதன் பேர் இருக்கு. ஒரு கரிகா கூட ரங்கநாதன் பேர் வச்சுக்கிறது. அனாவசியமா காசி போறேன் கயைக்கு போறேன்னு அங்க போய் கொத்தவரங்கா காயதான் விட்டுட்டு வரான். அந்த காயெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா ரங்கநாதன் பேர் இருக்க, அதனால கொத்தவரங்காய் சொல்லி சாப்பிட்டா ரங்கநாதன் ஒரு கால் மூச்சவை நின்றா ரங்கான்னு சொல்லும் போது நின்றுடுத்துனா ரங்கநாதன் கை கொடுத்துருவான். இவர் கொத்தவரங்கா கொத்தவரங்கான்னு சொல்லிட்டு ஒரு கல்லு தடுக்கி போட்டேன்னு விழும்போது ரங்கான்னு சொல்லி விழுந்தாராம் ரங்கநாதன். இவர் அப்படியே தாங்கினா வைகுண்டம் அழிச்சுட்டு போயிட்டான். அதனால சொல்றார், ஒரு ஒரு ரூமை 10 வருஷம் பூட்டி வச்சு, 10 வருஷம் பூட்டி வச்ச ரூமை ஒரு நாள் திறந்துட்டு போகும்பொழுது 10 வருஷத்துக்கான தீபம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அதாவது 10,000 தீபம் ஏற்ற வேண்டாம், ஒரே ஒரு நெய் தீபத்தை எடுத்துட்டு ஏற்றி அந்த ரூமுக்குள்ள போனா எப்படி இருள் விலகிடுமோ அதுபோல பகவன் நாமம் என்கின்ற ஞான தீபமானது நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நாம பகவன் நாமத்தைன்னா ஜென்மா ஜென்மாவா பண்ணிருக்கக்கூடிய இருள் பாபம்ங்கிற இருள் பகவன் நாமம்ங்கிற ஞான தீபம் உள்ள வந்ததும் அந்த இருள் விலகிடும். அதனால சொன்னா அஜ்ஞானாத் அதவா அஜ்ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயது சங்கீர்த்திதமகம் பும்சோதஹே தேதோ யதானலஹம் சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வாஸ்தோபம் ஹேலனமேவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு. இவன் பகவன் நாம மகிமை தெரிஞ்சு நாமா சொன்னான், இல்ல பகவன் நாம மகிமை தெரியாம சொன்னான். அதனால பகவன் நாம மகிமை தெரிஞ்சோ தெரியாமலையோ ஸ்ரத்தையாவோ அஸ்ரத்தையாவோ பக்தியாவோ பக்தி இல்லாமலையோ ஹேளனமாவோ கிண்டலாவோ வெறுப்பாவோ எவன் ஒருவன் பகவன் நாமத்தை சொல்றானோ அந்த பகவன் நாமம் சொல்றவனுடைய தகுதியை பார்க்காது. இவன் பாபியா நல்லவனா, நல்ல காரியம் பண்ணானா கெட்ட காரியம் பண்ணானா, படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனான்னு பார்க்காது. ஆனா பகவன் நாமம் தன் மகிமையை காட்டியே தீரும் என்று இப்படி சொன்னதும் அஜாமிலன் கழுத்துல இருந்த பாச கயிறு அருந்து விழுந்துட்டானே. உடனே யம தூதர்களுக்கே ஆச்சரியம். அந்த யம தூதுவர்களை பார்த்து விஷ்ணு தூதுவர்கள் சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, உங்க எஜமானன்ட்ட போய் கேளுப்போ அப்படின்னு அனுப்பிட்டார். உடனே அவர்கள் கிளம்பி போனதும் அஜாமிலன் கை கால்லாம் சரியா போயிடுச்சு. 88 வயசு ஆனாலும் இப்போ உடம்பு சரியாயிடுச்சு, கை கால் இழுத்துன்றதெல்லாம் சரியாயிடுச்சு. உடனே எழுந்து உட்கார்ந்தான். இப்படி பார்த்தான், விஷ்ணு தூதுவர்களை பார்த்து விழுந்து சேவிச்சான், நீங்க யாருன்னா. உடனே அவ இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணான், க்ஷணசங்கேன சாதுஷு. ஒரு க்ஷணம் சாது சங்கம் கிடைச்சுதான் அஜாமிலனுக்கு. அதனால இந்த பாக்கியமா எப்பன்னா, இவன் சிறு வயதுல இப்படி முரட்டுத்தனமா இருக்கும் பொழுது, கெட்ட காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இவனுடைய ஆத்து வாசல்ல ஒரு சன்னியாசி வந்தாராம். அவர் வந்து இவனிடத்துல கொஞ்சம் ஜலம் கொடுப்பான்னு கேட்டார் சாப்பிட. இவன் சொன்னா, நான் ஜலம் அங்க சொம்புல அப்படி வாசல்ல வச்சிடுறேன், அதை சாப்பிட்டோமா கிளம்பினோமான்னு இருக்கணும், சும்மா இங்க இருக்க கூடாது சரியா அப்படின்னு இவரை மிரட்டினான். இவர் சிரிச்சுண்டே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு சொம்பு அப்படி வச்சுட்டு மேல ஆகாசத்தை பார்த்து, பிரபோ கிருஷ்ணா இவனுக்கு சத்கதிய கொடு அப்படின்னு ஒரு க்ஷணம் அந்த சன்னியாசி வேண்டிட்டு போனாரா சாது. அதுக்கு இவனுக்கு இந்த பாக்கியம்னா. அப்ப இவனுக்கு உடம்பெல்லாம் சரியா போயிடுது. இவன் யோசிச்சான், என்ன முதல்ல அழைச்சிட்டு போனன்னு யமதூதுவர்கள் வந்தா என்னை அழிச்சுட்டு போகக்கூடாது, இவன் வந்து எங்களுடைய லோகத்துக்கு தான் வரணும்னு சண்டை போட்டா விஷ்ணு தூதுவர்கள். ஆனா இவாளி என்னை விட்டு போயிட்டா, இவாளி என்னை விட்டு போயிட்டா, நான் இப்படி இருக்க கஷ்டப்பட்டு இருந்த நிலையில மனைவியோ கிட்டக வரல, குழந்தையும் கிட்டக வரல, என்னை இப்ப சௌக்கியப்படுத்தின இந்த விஷ்ணு தூதுவர்களை பத்தியும்
இந்த விஷ்ணு தூதுவர்கள் எங்கேருந்து வந்தாலோ அப்போ அந்த பகவான் ஒருத்தர் இருக்கான், அந்த பகவானை நான் நினைக்கல, நான் என் பையனை தான் கூப்பிட்டேன். அப்போ நான் யாரை கூப்பிடணும் இனிமேல்? அந்த பகவானை தான் கூப்பிடணும். ஏன்னா என் பையனையோ மனைவியோ கூப்பிட்டோ நேரத்துக்கு வரலையே, என்னை காப்பாத்தலையே. அப்ப என்னை காப்பாத்துறவன் ஒருத்தன் இருக்கான்னா அது அந்த நாராயணன் தான் என்கின்ற சிந்தனை வந்தது. உடனே அந்த வேஷி ஞாபகமோ குழந்தை ஞாபகமோ அவனுக்கு இல்லை. நேரா அந்த ஆத்தத்தை விட்டு கிளம்பினான், கங்கை கரைக்கு வந்தான். அங்க வந்து உட்கார்ந்துண்டு நாராயண நாம சங்கீர்த்தனமே பண்ணிண்டு இந்த உயிர் அவன் தியாகம் பண்ணி வைகுண்டத்திலேருந்து புஷ்பக விமானம் வந்து அந்த அஜாமிலனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனாலாம். இந்த கதைய பரீட்சித்து கேட்கும் பொழுது சுகர பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்னா, யம தூதுவர்கள்லாம் யமலோகம் போயிருப்பாளே வெறும் கையோட. அங்க யம தர்மன் கேட்பார்ல, எங்கடா அஜாமிலன் கணக்கு கேட்பாரு. அப்ப என்ன பதில் சொன்னா என்று கேட்டதும் உடனே நீ சொன்ன மாதிரிதான்ப்பா அங்க நடந்த விஷயத்த சொல்றேன். இங்கேந்து யம தூதுவர்கள் யமலோகம் போனதும் யம தர்மன் கேட்டார், எங்கடா அந்த அஜாமிலன்? யம தூதுவர்கள் சொன்னா, ஒருத்தனுக்கு எவ்வளவு கணக்கு நோட்டு இருக்கும்? நம்மளுடைய கணக்கு நோட்டெல்லாம் அவன் பாவம் பண்ணா அவனை தண்டிக்க வேண்டியது அப்படின்னு கணக்கு இருக்கு. பூலோகத்துக்கு போனா இவன் பாவமே பண்ணலைன்னு ஒரு கணக்கு நோட்டு இருக்கு. நாங்க போனதோ மூணு பேரு, இவன் அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு தடுத்தவர்களோ நாலு பேரு. எங்களுக்கோ யதாசக்தி தர்மம் தெரிஞ்சிருக்கு, ஆனா தடுத்தவர்களுக்கோ தர்ம சூக்மங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு கால் பாச கயிறு போட்டதாவது ஒழுங்காய் அருகாம இருந்தா தூக்கின்னு வந்திருப்போம், அதுவும் அறந்து போயிடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுண்டு இங்க வேகமா பயந்து ஓடி வந்துட்டோம். உடனே யமதர்மன், டாய் அவனை போய் தூக்கிண்டு வாடான்னு சொன்னா இங்க வந்து என்னடா வியாக்கியானம் வேண்டது, என்னடா நடந்தது? நீங்க மாட்டும் அஜாமிலனை தூக்கிண்டு வான்னு சொல்லிட்டீர்களே, அஜாமிலன் கழுத்துல பாச கயிற போட்டதும் கூச்சலிட்டான், பயந்து ஓடி வந்துட்டான். டே ஒருத்தன் இறந்து போனா அவன் கூச்சலிடுவான், அவனை சுத்தி இருக்கிறவாளும் கூச்சலிடுவான். நீ பதிலுக்கு ஒரு 50 கயிறு எடுத்துன்னு போயிருந்த, கூச்சலிடுறவா கயத்துல எல்லாம் ஒரு ஒரு கயிறை போட்டு ஒரே சமயத்துல 50 பேர் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டிதானே? அசடி என்னடா அப்படி கையை விட்டுட்ட, என்னடா கூச்சலிட்டான்? எல்லாரு மாதிரியும் ஐயோ அம்மான்னு எல்லாம் கூச்சலிடல. என்ன நாராயணேத்யபிஹிதே நாராயணான்னு கூச்சலிட்டான். உடனே அபயம்னு நாலு பேர் வந்துட்டான். நாங்க என்ன பண்றது? இந்த நாராயணாங்கிற நாமம் இப்படி காதல யம தர்மன்ட்ட விழுந்ததும் பட்டுன்னு எழுந்தார், தலைக்கு மேல கைய குவிச்சுட்டார். உடனே இவா பார்த்தா, பாத்தியா இத்தனை நாளா இவர் நம்மளை மிரட்டின்னு இருந்தார், இன்னைக்கு ஒரு பேரை சொன்னதும் இவர் கும்பிடு போடுறாரு பத்தியா அப்படின்னு இவா நினைக்கிறா. நம்ம அப்ப நம்ம நம்ம இவரை தான் எஜமானன் நினைச்சோம், இவருக்கு ஒரு எஜமானன் இருக்காரு போல இருக்க. இனிமேல் இவரை மிரட்டணும்னா நாராயணன் சொன்னா போறும் போல இருக்கு அப்படின்னு இவா நினைக்கிறா. உடனே யமதர்மன், நீங்க நினைக்கிறது வாஸ்தவம் தான், ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுமே. என்னையும் படைச்ச பகவான் உண்டு, அந்த பகவான் எங்களை மாதிரி சில பேர்களை படைத்து அவர்களுக்கு சில காரியங்களை ஒப்படைச்சிருக்கா, அந்த காரியங்களை தான் நாங்க செய்யறோம். நீங்க பூலோகத்துல பார்த்தது விஷ்ணு தூதுவர்கள், என்ன படைச்ச அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய தூதுவர்கள், பரம பாக்கியம் உங்களுக்கு அவளை சேவை அவளை தரிசனம் பண்ணீர்களே. அவ நிர்ணயம் பண்ணது பாகவத தர்மம் என்று. அந்த பாகவத தர்மம் ரொம்ப ரகசியமானது, 12 பேருக்கு தான் தெரியும். ஸ்வயம்பூர் நாரத சம்புஹு குமார கபிலோ மனுஹு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹ பலிஹி வைஹாசகிர் வயம். ஸ்வயம்பூனா பிரம்மதேவன், ஸ்வயம்பு நாரதர், சிவபெருமான், சனத்குமாரர், கபில வாசுதேவன், ஸ்வயம்புவ மனு, பிரஹ்லாதாழ்வான், ஜனகாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், பலி சக்கரவர்த்தி, சுகபிரம்ம முனி, அப்புறம் யமதர்மனாகிய நான்.
எங்க 12 பேர்க்கே தெரியக்கூடியது பாகவத தர்மம். பாகவத தர்மத்துல முக்கியமானது சொல்ல வரார், ஏதாவதாலமகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்நாம் விக்ருஷ்ய புத்திர மகவான் யத் அஜாமிலோபி நாராயணேதி மிரியமான இயாய முக்திம். பகவான் அடைவதற்கு கோடி சாதனைகள் இருந்தாலும் கலௌ பக்திஹி கலௌ பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதான், பக்தி ஒன்றே உயர்ந்ததான சாதனம். அந்த பக்தியிலையும் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்ற 9 பக்தியில கீர்த்தன பக்தியே சாலச் சிறந்தது. அந்த கீர்த்தன பக்தியிலையும் குண கர்ம நாம் நாம் என்று 3 இருக்கு. பகவானுடைய குணங்கள் சர்வஜன் சர்வசக்தன் சர்வஸ்வாமி சர்வ அந்தரியாமி சர்வலோக நியாமகன் சர்வசரண்யன் என்று குணங்களை தெரிஞ்சு கீர்த்தனம் பண்ணலாம். அது தெரியாது அப்படின்னு சொன்னா பகவானுடைய லீலைகள் என்னென்ன அவதாரம் பண்ணி லீலைகள் பண்ணானோ அந்த லீலைகளை சொல்லி கீர்த்தனம் பண்ணலாம். இது ரெண்டுமே தெரியல எனக்கு அப்படின்னா அவனுடைய நாமம் ஒன்றே போதுமானது. நாராயணாங்கிற ஒரு திருநாமத்தினால எப்படி மகாபாபியான அஜாமிலன் கரையேறினா பார்த்தீர்களா? அதனால சொல்றார், ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்மரதி தச்சரணாரவிந்தம். நம்முடைய சம்பிரதாயம் சரணாகதி பண்ணிட்டா பகவான் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. சரணாகதி பண்ணா போறோம் அப்புறம் என்னத்துக்கு நாமா சொல்றது அப்படிங்கறதெல்லாம் இது வந்து இந்த விவாதமே வேண்டாத விவாதம் தான். ஏன்னா சரணாகதி பண்ணா மோக்ஷம் கட்டாயம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சரணாகதி பண்ணிட்டேன்னு சும்மா வெட்டியா இருப்பானே, அப்ப ஏதாவது ஒரு காரியம் சரணாகதி பண்ணிட்டா எதுவுமே பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணிட்டா நீ போய் சாப்பிட்றேங்கிற காரியம் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா பெருமாள் சொன்னாதான் சாப்பிடணும். பெருமாள் சரணாகதினா சரண்டர் ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்புறம் உனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் ஆயிடும். சரண்டர் ஆயிடுத்துன்னா பெருமாள்கிட்ட ஆச்சாரியன்ட்டையோ பெருமாள்டையோ சரண்டர் பண்ணிட்டோம்னா உனக்குன்னு ஒரு அபிப்பிராயமே இருக்கக்கூடாது. அப்ப உனக்குன்னு அபிப்பிராயம் இருந்தா அப்ப சரண்டருக்கு அர்த்தமே இல்லை. அப்ப சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாள் சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப எழுந்துக்கவும் கூடாது, அப்புறம் போய் கொஞ்சம் தூங்குறேன்னு இருக்கக்கூடாது, வேலைக்கு போறேன்னு இருக்கக்கூடாது. அப்ப வந்து நாமா சொல்றது மட்டும் தப்புன்னு வருது, சரணாகதி பண்ணிட்டேன் அதனால என்னத்துக்கு நாமா சரணாகதி பண்ணவா நாமா சொல்லக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. சரணாகதி பண்ணவா நாமா சொன்னாத்தான் பெருமாளுக்கு நன்றி. அது நீ சரணாகதி பண்ணிட்டேன்னு வம்பு கதை பேசிண்டு வெட்டி கதை பேசிண்டு ஊரெல்லாம் சுத்திண்டு நான் தான் சரணாகதி பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்கக்கூடாது, இது அகம்பாவம். அதனாலதான் கஜேந்திர மோக்ஷத்துல சொல்றார், மாதிரி பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய், நான் வந்து இப்ப பிரபன்னங்கிற பெயர்ல சரணாகதி பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட நான் என்னை காப்பாத்துன்னு சொல்லல பிரபோ, என்ன உன் கருணையினால என்னை காப்பாத்து, உன் நாமத்தை சொல்றேன் என்னை காப்பாத்து அப்படிங்கிறான். அதனால சரணாகதி பண்ணிட்டோங்கிற ஒரு கர்வம் வந்துடக்கூடாது, நான் சரணாகதி பண்ணேன் பெருமாள் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல சரணாகதிய வந்து என்னதான் இம்பார்ட்டன்ஸா இருந்தாலும் ஆனா அதுக்கு நீ பகவன் நாமத்தை சொன்னாதான் அந்த சரணாகதி அபயம் கொடுத்த பகவானுக்கு நன்றி உணர்ச்சி. பகவானுக்கு நாம நன்றி செலுத்தணும். எது நன்றின்னா அவன் நாமத்தை சொல்றதுதான் நன்றி. அதனால இங்க சொல்றார், ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்தன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாய நோ நமதி யச்சிரயே கதாபி தான் ஆனயத்வம் அசதோ அகிருத விஷ்ணு கிருத்தியான். அதனால எவன் ஒருவன் பகவன் நாம சங்கீர்த்தனமே பண்ணலையோ, எவன் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ற மார்க்கம் கீழ்த்தரமான மார்க்கம்னு பாய்சவடால் விடுறானோ, எவன் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்களை கிண்டல் பண்றானோ, எவன் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறானோ,
எவன் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை மதிக்கிறது இல்லையோ, எவன் பகவன் நாம சங்கீர்த்தனெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றானோ, அந்த மாதிரி பாவியை இங்க அழைச்சிண்டு வா. அவன் கர்மயோகம் பண்ணட்டும், தியான யோகம் பண்ணட்டும், ஞான யோகம் பண்ணட்டும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ணலைன்னா அவன்தான் பாவி, அவனை இங்க அழைச்சிண்டு வா. அவனுக்கு தான் நான் தண்டனை கொடுப்பேன். அனாவசியமா பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஹரிபக்தர்களிடத்திற்கு பாகவதர்களிடத்திற்கு செல்லாதீர்கள் அப்படின்னு ஆர்டர் போடுறார். அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாத துரோகிகளை இங்க அழைச்சிட்டு வாண்ட. அப்போ அப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்களை ஒரு கால் நீங்கள் பார்க்க வேண்டியதா இருந்தா விழுந்து சேவியுங்கள், அவர்களே சேவிக்கணும் என்று இப்படி சொன்னதும் உடனே இது என்னன்னா, அஜாமிலனுடைய இந்த சரித்திரத்துல யமதர்மன் கொடுத்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது. சத்தியோ கிருண்ணன் சத்தியோ முக்திஹி பகவன் நாம கிருண்ணன். அஜாமிலனுக்கு முக்தி உடனே கிடைச்சது காரணம் என்னன்னா பகவன் நாமத்தினாலதான். அப்ப அந்த பகவன் நாமத்தை சொல்றவர்கள் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுடி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதேறி. யாரு வந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அவனுக்கு யமதர்மன் தன் தலையை கொடுக்கிறான், நீ வைகுண்டம் போய் என் தலையில காலை வச்சு. அப்போ அந்த பகவன் யமதர்மனுடைய தலையிலேயே காலை வச்சு நாம வைகுண்டம் போலாங்கிற அந்த ஒரு தைரியம் எதுனால வருது? நாம சங்கீர்த்தனத்தினால. அந்த நாமாவுக்கு அவ்வளவு மகிமை. அதனாலதான் அஜாமிலன், அதாவது பாவம் பண்ணவனை வந்து கரையேத்துறது எதுனா பகவன் நாமந்தான். அதனால பரிகாரத்தினால கரையேறாதவன் பகவன் நாமத்தினால கரையேறிடுவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான சரித்திரம். மேலும் ஒரு கொலை கேசு ஒரு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த யாரு மேல இந்த கேஸை போட்டாலோ அவன் நிரபராதி. ஆனா அது நிரூபணம் ஆகாத வரைக்கும் அவன்தான் கொலையாளி. அப்போ ரெண்டு பக்கமும் பேச்சு பேசுற வக்கீல்கள் அவர்களுடைய வாத பிரதிவாதத்தை வச்சு அந்த பிரதிவாதி இவன் நிரபராதி அப்படிங்கிறத அந்த கோர்ட்ல நிரூபணம் பண்ணி, அப்போ அதுக்கு அந்த ஜட்ஜ் இருக்காரே, அந்த ஜட்ஜ் என்ன பண்ணணும், இவனை நிரபராதி என்று நான் இந்த கோர்ட் முடிவு பண்ணி இவனை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு தீர்ப்பை எழுதி, இனி இந்த கேஸை யாரும் எடுத்து பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு கையெழுத்த போட்டு அந்த நிப்ப உடைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த கேஸ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பான் இப்ப யமதர்மன் கொடுத்த தீர்ப்பு. என்ன தீர்ப்பு கொடுத்தார்? பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவன் யமலோகத்துக்கு வரமாட்டான், அவன் வைகுண்டம்தான் போகணும். அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்களை யமதூதுவர்கள் தொடக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தார் என்று சொல்லி, பகவன் நாமத்துக்கு இப்படி ஒரு மகிமைய அஜாமிலன் சரித்திரம் மூலமா சொல்லி, நரகத்துக்கு போகக்கூடியவன் நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறும், பகவானுடைய திருவடி அடைஞ்சிடுவான் சுலபத்துல என்று சொல்லி அஜாமிலன் சரித்திரம் நாம மகிமை. இந்த சரித்திரத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு விருத்ராசுரனுடைய உபாக்கியானம் சதுஷ்லோகி அப்படிங்கிற ஒரு நாலு ஸ்லோகம் பிரம்மாவுக்கு பகவான் உபதேசம் பண்ணது. அதே மாதிரி இங்க விருத்ராசுரனும் ஒரு நாலு ஸ்லோகம் சொல்றான், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த நாலு ஸ்லோகத்தை தெரிஞ்சின்றோம்னா பாகவதம் முழுக்க தெரிஞ்சின்ற பலன். அதனால சதுஷ்லோகி விருத்ராசுர உபாக்கியானம்னு அந்த விருத்ராசுரனுடைய சரித்திரம் வேதத்திலேயே சொல்லியிருக்கக்கூடிய சரித்திரம், அந்த பாகவதத்தை சொல்லியிருக்கார். அந்த உபன்யாசம் விருத்ராசுரனுடைய கதையை நாளையுடைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.